என்னக்கா கமலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன காலேஜுக்கு போறாளே சித்ராப்புல ஆமா சக்கரைய லவ் பண்றாளாம் யாரு மறைவிட்ட சக்கரைய ஆமா அவன்தான் நிஜமாவா சொல்றீங்க நிஜமாதான் சொல்றேன் அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம் இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானா அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ எசகு வசக ஆயி போச்சு அதனாலதான் சித்ரா பிள்ளை இவனதான் கட்டிக்கிருவேன்னு தெரியுறா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா சேலை ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு வீட்டுக்கார் போய் 3 வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா ரமேஷ் மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்புறம் என் கூட வேலை பாக்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான் அப்படிங்களா மாமா நேத்தே வந்துட்டு போயிட்டாரே வந்துட்டானா வந்தாருங்களே மாமா நேத்தே வந்துட்டாரே நேத்தே வந்துட்டானா சரி அவங்கிட்ட ரெண்டு புடவை எடுத்து கொடுத்தனே உண்ட கரெக்டா கொடுத்தானா வந்துச்சுங்க மாமா ரெண்டு புடவை இருந்துச்சு சிவப்பு கலர் சாரி ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து விட்டானே கொடுத்தானா அதெல்லாம் கொடுத்தாரு மாமா குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா சரி அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன் அதை கொடுத்தானா பணமா 25,000 ரூபாயா நீங்க கொடுத்து விட்டீங்க மாமா அவனை நல்லா கவனிச்சியா நல்லாவே கவனிச்சேன் மாமா என்ன மகாலிங்க காலையிலே வந்துட்டு ஐயா பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன் காலையில வர சொன்னீங்க அதான் வந்திருக்கேன் கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல வட்டி கரெக்டா கட்டிடணும் 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும் புரிஞ்சுதா கரெக்ட் இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஐயா 2.5 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் பாப்பா என்ன படிக்குது பிகாம் செகண்ட் இயர் கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா மாரே மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க பணம் பத்தலைன்னா கேளுங்க எவ்வளவு வேணாலும் தர்றேன் உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினிய அவன் ஒரு மாதிரியான ஆளு நான் வேணா பணம் தர்றேன் உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததும் விசாரிப்போம் அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது சரி பிரச்சனை வராம பாத்துக்க இதோ அறுவடை ஆரம்பிச்சுட்டாங்க 1 மாசத்துல முடிஞ்சிடும் கொடுத்துடலாம் ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா நீ இருக்கல்ல நான் எங்க கவலை பண்ணும் வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க ஏப்பா அந்த இடத்த கேட்டா கொடுக்க மாட்டேன்றாம்பா எப்படியாவது முடிச்சு விடுவோம்ப்பா ஏய் சரிப்பா சரிப்பா அப்புறம் பேசுறேன்பா மணி நீங்க வர சொன்னதா சொன்னா டீ சாப்பிடாமா அதெல்லாம் எதுவும் வேணாங்க என்ன விஷயமா வர சொன்னீங்க நம்ம வீரவாண்டி வழக்குல என்னோட இடம் 9 ஏக்கர் இருக்கு அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்டரி கட்ட கொடுக்க போறேன்
பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்கு. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் இடம் 1 ஏக்கர் சேர்த்து 10 ஏக்கரை கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துவிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாதத்தில் கரையம் பண்ணி கொடுத்து விட்றீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறமா, இல்லை பணம் வேண்டாம் இடம் தான் வேணும்னா அந்த தரிசுக்காட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காட்டே தர்றேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன், நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சரிம்மா, 1 வாரம் டைம் தரமா, நானே உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ, அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாலாம், இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானாம். அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆயி போச்சு. நினைச்சிட்டு இந்த சித்ராவும் சக்கரையும் ஊட விட்டு ஓடி போக போறாங்களாமே, உங்களுக்கு எதாவது தெரியுமாக்கா? அடியே சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி, இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும், படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பேன். சரி, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். படிப்பு முடியட்டும்.